அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. டைரக்டர் சங்கர் அவர்கள், பிரம்மாண்ட இயக்குநர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொல்லப்படுற சங்கர் அவர்களுடைய பெண்ணுடைய ரிசப்ஷன் April 28, 2020 நடக்கிறதா இருந்துச்சு. ஸோ அந்த ரிசப்ஷன் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. என்ன காரணம்? அதாவது இந்த ரிசப்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் ஒரு கோட்டை மாதிரி செட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மக்களை. என்ன காரணம் அப்படிங்கிறது, April 27, 2020 நடந்த ஒரு சம்பவம் தான் அதுக்கு அடிப்படை காரணம் சொல்லப்படுது. அது வரைக்கும் ரிசப்ஷன்ல வந்து இந்த ரிசப்ஷனுக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்களே வரதாக இருந்தா ஒரு தகவல் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட ரிசப்ஷனை ஏன் உடனடியா ஸ்டாப் பண்ணாங்க? 27th April நைட்டே நைட்டா அந்த செட்டை ஃபுல்லா எடுத்திருக்கிறாங்க, ஐ மீன் ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க. ஏன் அவ்வளவு அவசரம் பண்ணாங்க, என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பாக்கலாம். மக்கள் இதை பாக்குறதுக்கு நம்ம இன்னும் ஒரு வருஷம் பின்னோக்கி போக வேண்டியதா இருக்கு. சோ பின்னோக்கி பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரோஹித் அந்த மருமகன், அதாவது ஸ்ரீ சங்கரவுடைய மருமகனா வரப்போற ஒரு பேர் ரோஹித், அவர் என்ன பண்றாருன்ற ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அவரு தான் பாண்டிச்சேரி கிரிக்கெட் அணியோடைய கேப்டனா இருக்காரு. சோ இவர் அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு தான் பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷனுடைய முன்னாள் செக்ரட்டரி, இப்ப கிடையாது மக்கள், இப்ப முன்னாள் செக்ரட்டரி திரு தாமோதரன் அவர்கள். இப்ப இவங்க தான் வந்து அசோசியேஷன் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால இவங்க வந்து ஒரு சில அகாடமிக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த நீ வந்து கிரிக்கெட் வீரர் உருவாக்க பெர்மிஷன் கொடுத்துக்கிறாங்களா? அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு அகாடமி தான் ஸ்மாஷர்ஸ் அகாடமின்னு சொல்லப்படுது. அதுல இருக்கிற ஒரு பேரு தாமரை கண்ணன், அவர் வந்து ட்ரைனர். அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ஜெயக்குமார் சொல்லப்படுது மக்கள். இப்ப இந்த நேம்ஸ் தான் முக்கியம் நமக்கு இந்த இடத்துல. இந்த அகாடமியில 16 வயசுல ஒரு பொண்ணு வந்து அது கத்துக்க வராங்க. சோ கத்துக்க வந்து தாமரகன் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. கத்து கொடுக்குறப்ப அவரோட பல சேர்ந்துகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ உரசறது, கட்டி பிடிக்கிறது, வந்து வேற மாதிரி கேட்கறதுன்னு ரொம்ப அசிங்கமா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சோ அந்த பெண் வந்து இதெல்லாம் பிடிக்கல எனக்கு சொல்லிட்டு வந்து தடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து அப்போஸ் பண்ணிருக்காங்க. அப்போஸ் பண்ணப்போ, ஏன்னா அப்போஸ் நடக்காம வேலை நடக்காதீங்க, இங்க இருக்கிற எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க இருக்கவே முடியும் சொல்லிட்டு திமுறா பேசுகிறார் தாமரகன் அவர்கள். அதாவது சிரிச்சிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லப்படுது. இப்ப இந்த விஷயத்த கொண்டு போய் என்ன பண்றாருன்னா, ரோஹித் தம்பி பண்ணி இந்த பொண்ணு சொல்றாங்க. அது ரோஹித் போய் சொன்னப்ப ரோஹித் வந்து ஒரு அறிவுரை கொடுக்கறாரு. என்ன அறிவுரைன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருமா, இங்க இருக்கிற கிரிக்கெட் அசோசியேஷன் வர எல்லாரும் பாத்தீங்கன்னா, முக்கியமா இந்த லேடிஸோடைய டீம் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு ஒரு பொண்ணும் இங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வர முடியும். ஒண்ணு, சப்போஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன்னா, உடனே பெரிய பணம் இருக்கணும், பணம் கொடுத்து வரலாம். உன்ட பணமும் இல்ல, நீ உடம்பையும் கொடுக்க மாட்டேன்னா நீ இந்த கிரிக்கெட் இருக்கவே முடியாதுமா, நீ வெளியதானே போன்ற மாதிரி அவர் அட்வைஸ் கொடுத்திருக்காரு. இப்போ இன்னும் இப்படி நடந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு இன்னும் விடாம அவங்க அப்பா திரு தாமோதரன் போய் சொல்றாங்க. தாமோதரன் போய் சொல்ற அவர் என்ன சொல்றாருன்னா, இது யூஸ்வல் தான் நடக்கிற விஷயம் தான், இது வந்து நீ வெளியே சொல்லிட்டு உட்காந்துருக்காத, நீ இதை வெளியே போய் சொன்ன அப்படின்னா இனிமே கிரிக்கெட் டீம்லயே இருக்க மாட்டே பாத்துக்கோன்னு அவர் மிரட்டியிருக்காரு திரு தாமோதரன் அவர்கள். இந்த பொண்ணுக்கு அடங்கவே இல்ல மனசே, என்ன பண்றா, அப்படிலாம் நான் ஏன் வந்து என்னுடைய பேஷனை விட்டு கொடுத்து உடம்ப கொடுத்து நான் வந்து பண்ணணும்னு அந்த பொண்ணு பேஷன் அந்த வெளியில என்ன பண்றா, வந்து அவங்க அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, NCPCR அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கமிஷனுக்கு அவங்க போன் பண்றாங்க. அவங்க அம்மா போன் பண்ணி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃபுல் விஷயத்தையும் அவங்க கேட்டதுக்கு அப்புறம், இந்த ஒரு நிகழ்வுல வந்து முகாந்திரம் இருக்கு, சோ கண்டிப்பா அந்த 5 பேர் மேல வந்து கேஸ் போடணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறிக்கை சப்மிட் பண்றாங்க. சோ அதன் அடிப்படையில October 19, 2021 5 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணப்படுது. ரெண்டு செக்ஷன்ஸ் போடுறாங்க, ஒன்னு போக்சோ போறாங்க, இன்னொன்னு வந்து சைல்டோட ரைட்ஸ் அகைன்ஸ்டா பிஹேவ் பண்ணது. ரெண்டு செக்ஷன்ஸ் போடுறாங்க. சோ போட்டு அந்த இதை முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், அந்த எத்தனை பேர் அக்யூஸ் பாக்கணும் மக்களே. A1 அக்யூஸ் தாமரைக்கண்ணன், A2 அக்யூஸ் ஜெயக்குமார், A3 தாமோதரன் யாருன்னா ரோஹித்துடைய அப்பா, A4 ரோஹித், A5 இவங்க எல்லாருடைய ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வெங்கட் அப்படிங்கிறவர். 5 பேர் வந்து கேஸ் போடுறாங்க. சோ எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது. அதுக்கப்புறம் வந்து இது சார்ஜ்ஷீட் லெவலுக்கு போகுது. ட்ரையல் வருது. ட்ரையல்ல பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ட்ரையல் நடத்துற ஒரு ஒரு டைமுமே ஒவ்வொரு வாய்தாக்கும் பாத்தீங்கன்னா, தாமரைக்கண்ணன், ஜெயக்குமார், வெங்கட் 3 பேர் மட்டும்தான் வந்து அப்பியர் ஆகுறாங்க. சோ A3 A4 அந்த சார்ஜ் ஷீட்லயே வந்து அவங்க நேம்ஸே இல்லாம இருந்திருக்கு. இது அந்த பொண்ணு கவனிக்கல. சோ ஒவ்வொரு வாட்டியும் போறது நடந்த உடனே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த பொண்ணை வந்து அறிவுரை கேட்டிருக்காரு. எப்போன்னா இந்த ஏப்ரல் மாசம் கேட்டிருக்காரு, இந்த போன மாசம் கேட்டிருக்காரு. இது இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர்ல வந்து 5 பேர் போடப்பட்டிருக்கு போக்ஸோட, சார்ஜ் ஷீட்ல வந்து 3 தான் இருக்கு, மொத்தம் 2 பேர் ஏன் இல்ல, ஏமா நீங்க அவங்க இல்லன்னு நீங்க சொல்லி தான் கேட்டிருக்காரு அந்த ஜட்ஜு.
அப்போ நான் சொல்லவே இல்லை சார், நாங்க வந்து அக்யூஸ் நான் சொல்லவே இல்லை, அவங்களும் முக்கியமான காரணம் என்ன வந்து இது பண்ணதுக்குன்னு சொல்ல பொண்ணு சொன்ன உடனே அப்ப அவங்க பேர் ஏன் இந்த இடத்துல உடிப்பட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் கோமா காட்டமா கேட்டுட்டு அவங்க அஞ்சு பேர் மேலேயும் போக்சோ வழக்கு கண்டிப்பா இருக்குது, அவங்களையும் உள்ள சேருங்க அப்பேர் அவசரம் சொல்லி சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, கத்தியிருக்காரு கோர்ட்ல. எங்க நடக்குதுன்னா இது முதன்மை நீதிமன்றத்தில் நடக்குது பாண்டிச்சேரி. சோ இது நடந்தது ஏப்ரல் 27, 2022. சோ இது நடந்து இந்த விஷயம் வெளியே வருது. சோ ரோஹித் அண்ட் தாமோதரன் போக்சோ வழக்குல திருப்பி வந்து சார்ஜ்ல போடப்படுறாங்க. சோ ஒரு நமக்கு தெரியும் மக்களே, ஒரு நீதிபதி ஓபன் கோர்ட்ல இந்த மாதிரி சொல்றாருன்னா கண்டிப்பா அவங்க அஞ்சு பேரும் கண்டிக் பண்ணுவாரு அப்படிங்கிறது உள்ள இருக்க அந்த ஜட்ஜ் அந்த வக்கீலுக்கு தெரியும். ஏன்னா அவங்க சரி ஏன் போ இருந்துட்டு போது என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க இட்டாங்கன்னா ஓகே ஏதோ லிபரலா இருக்காருன்னு அர்த்தம், இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னார்னால் கண்டிப்பா ரெடியா இருக்காருன்னு அர்த்தம் புரிஞ்சு போச்சு. சோ இவங்க ரெண்டு பேரும் தாமோதரன் ரோஹித் ரெண்டு பேரும் வந்து அந்த கேஸ் திரும்ப சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுதான் காரணம் இந்த கல்யாணம் இந்த ரிசப்ஷன் நின்று போறதுக்குன்னு தகவல் சொல்றாங்க மக்களே. என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா ஜட்ஜ் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்க விடுபட்டு போனதுக்கு என்ன காரணம் முதல் பாயிண்ட், ரெண்டாவது இது பின்னாடி இருக்கிற அரசியல் சப்போர்ட் யாரு, இதுக்கு பின்னாடி எவ்வளவு பணம் புழங்கி இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அதாவது இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே இப்படிதான் வந்து உள்ள வர முடியும் அப்படின்னா அப்ப எத்தனை மைனர் பொண்ணும் கூட இந்த ரோஹித்தும் தாமோதரும் வந்து செக்ஸ் வச்சுன்னு இருக்கிறாங்க, அப்ப இவங்க எவ்வளவு பெரிய கல்பிட்டு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்கதா சொல்றாங்க தகவல். சோ இந்த நாலு அடிப்படையில அவங்க ரெண்டு பேர் திரும்ப சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்ப இன்னும் இந்த வழக்கை தோண்ட தோண்ட எவ்வளவு குப்பைகள் வரப்போகுதுன்ற தெரியல மக்களை, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.